கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார். செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல, அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான். ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த நாள்லேருந்து, அதாவது 17ஆம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்துடுறது, இந்த வாரம் பிறந்ததுனால தனுர் மாதம் பிறந்துடுறது. மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான். இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா 20ஆம் தேதி 20/12/2023 அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார். இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி 4ஆம் பாதத்திலிருந்து, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது. இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18ஆம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம், 20/12/2023 அன்னைக்கு சனி பெயர்ச்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது. அதனுடைய சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன், பாருங்கள். 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 24ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்க. இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது. சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். அதாவது உங்களுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், திடீர் பயணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பணவரவு, தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். புதிதாக வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, வெள்ளி சாமான்கள் வாங்குவீங்க, வைரம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயம் இருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். குரு சூரியனை பார்க்கறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனாலே இதனால் வந்து திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தால் அதுவும் லெக்சரர்ஸு, இந்த ப்ரொஃபஸர்ஸு, இந்த கோல்டு ஸ்மித்து, அதை தவிர வந்து இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, நகாசு வேலைகள் பண்ணுறவங்க, தங்க லோன் கொடுக்குறவங்க, தங்கத்துக்கு லோன் பைசா கொடுக்குறவங்க, கந்து வட்டி விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 18ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா இந்த வாரம் வந்து ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய 7.5 சனி எல்லாம் வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போகிற பெரிய ஏற்றம். 20ஆம் தேதிக்கு மேலேருந்து பெரிய விசேஷம் உங்களுக்கு. கொஞ்சம் படிப்படியாக ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு போகும்பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் போவார், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். முடிசூடா மன்னன் சொல்லக்கூடியது என்னுடைய சனி பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், பாருங்கள். அதில் பெரிய எல்லாம் சொல்லியிருக்கேன்றதையும் பாருங்கள்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார். 19ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 21ஆம் தேதி ராத்திரி 11:30 வரையிலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிதாக வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது அமைகிறது. இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் போய் உச்சப்பட்டு போகிறார். 8ஆம் அதிபதி 8-11 போய் உச்சப்படுறதுனால புதுசாக வந்து புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் வந்து நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா தனுர்ராசி இந்த வாட்டி மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் வரும். தனுர் மாதம் மூல நட்சத்திரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து அது வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே அவிட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரோகிணி நட்சத்திரத்தில் முடிகிறது. அதனால் இன்னொரு 17-18 நாள் இருக்கும். இருந்தாலும் தனுர் மாதம்ன்றதுனால வந்து ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.